ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, தமிழ்நாடு கூட்டுறவு சங்க வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு அலுவலக உதவியாளர் போஸ்ட்டுக்கிட்ட கேட்டிருக்காங்க. புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, புதுசாக கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்சம் 8வது வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம்ன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். தமிழ் மொழியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தேர்வு இல்லை, இதுக்கு எப்படி அப்ளை பண்ண, யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனாக பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்னத ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் குரூப் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்தில் கூட்டுறவு சங்கங்களில் வேலைவாய்ப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர் போஸ்ட் மொத்தம் 37 போஸ்ட்டு கிட்ட குறுது. குறைஞ்சபட்ச சம்பளமாக 9300 27610 ரூபா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு போஸ்ட்டும் என்னென்ன பேஸ் பண்ணி எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தொடர்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம், கடன் சங்கம் 34 போஸ்ட்டும். மொத்த அலுவலக உதவியாளர் போஸ்ட் 37 போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து ஜனவரி 31ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. மாலை 5:45 வரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 31 சொல்லியிருக்காங்க. மாலை 5:45 வரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெண்கள், ஆதரவற்ற விதவைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும், மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான தகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வயது வரம்பு பார்த்தீங்கன்னாக்கா குறைந்தபட்ச வயது 18 வயது சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வயது வந்து நோ ஏஜ் லிமிட்டேஷன். இதை தவிர அதாவது ஜென்ரல் டேனுக்கு மட்டும்தான் 30 வயது சொல்லியிருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க, பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான நோட்டிஃபிகேஷனு கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா 18வது பாஸ் ஆனால் போதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தமிழ்மொழியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடற்தகுதி சான்றிதழ் தெரிவு செய்யும் முறை பார்த்தீங்கன்னாக்கா நேர்காணல் மூலமே மாவட்ட வாரியாக கேட்டிருக்காங்க. மாவட்டத்தின் மூலமாக தேர்வு செய்யப்படுகின்றாங்க. விண்ணப்ப கட்டணமாக 150 ரூபா சொல்லியிருக்காங்க. நாமக்கல் டிஆர்பி ஃபார் கோஆப்ரேட்டிவ் பேபிள் அட் நாமக்கல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸில் நீங்கள் டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும். 150 ரூபாய்க்கு விண்ணப்பக்கம் கிடைக்கும் இடங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கம், இணைய பதிவாளர் அலுவலகம், அரியன் 10 2ஆம் தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நாமக்கல் கொடுத்துருக்காங்க. தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க, 04226 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அல்லது 280031 என்ற நம்பரும் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.